என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ராணிப்பேட்டை என்பது புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம். ஒரு காலத்தில் இராணுவ பேட்டையாக இருந்ததுதான் இந்த பகுதி. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் குதிரைப்படைகள் நிலை கொண்ட பகுதியாக வரலாற்றில் இது பதிவாகியிருக்கு. இங்கு இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்களில் இராணுவ அதிகாரிகள் தங்கியிருந்தாங்க. முதல் இரண்டாம் உலக போர்கள் நடந்த காலத்திலும் இது முக்கிய தளமாக இருந்திருக்கு. எனவே புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டமாக இருந்தாலும் ராணிப்பேட்டை பழமையானதுதான். வரலாற்று சிறப்புக்குரிய மாவட்டமாக இது விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆந்திரா, கர்நாடகா ஆகிய இரண்டு அண்டை மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய இடத்திலே இந்த மாவட்டம் அமைந்திருக்கிறது. இன்னொரு சிறப்பாக இதை நாம் பார்க்கிறோம். கனிம வளங்கள் நிறைந்த மாவட்டமாகவும் இருக்கிறது. ஆன்மீகத்தில் நாட்டமுள்ளவர்கள் குறிப்பிடும் 108 திவ்ய தேசங்களில் 65வது திவ்ய தேசமாக சொல்லப்படும் சோளிங்கர் அமைந்துள்ள மாவட்டம் இது. இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களால் அடிக்கடி புகழப்படக்கூடிய திராவிட ஆழ்வாரம் ஜெகத் ரட்சக தினத்திலே கேட்டால் இதை பற்றி மட்டுமே ஒரு மணி நேரம் பேசுவார். தென்னிந்தியாவில் இருக்கும் தொழில் மையங்களில் ஒன்றாகவும் ராணிப்பேட்டை இருக்கு. தோல் பொருள் ஏற்றுமதி இலையம் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய மாவட்டமாகவும் இது அமைந்திருக்கு. அனைத்து சமூக மக்களும் அமைதியாக வாழும் சமரசம் உழவக்கூடிய மாவட்டமாகவும் இந்த மாவட்டம் இருக்கு. புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டமாக இருந்தாலும் பல்வேறு பணிகளை சிறப்பாக நிறைவேற்றி வரக்கூடிய மாவட்டங்களில் இந்த ராணிப்பேட்டை முன்னணியில் இருப்பதை நான் தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். மீண்டும் மஞ்சள் பை அந்த திட்டத்தை சீரிய முறையிலே செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டமாக இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் இருப்பதை அறிந்து இந்த மாவட்ட நிர்வாகத்தை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். 36,000 பங்களிப்பாளர்களின் பங்களிப்போடு 3 மணி நேரத்தில் 187 டன் நெகிழி கழிவுகள் சேகரிக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய சாதனை. ஏற்கனவே 128 டன் சேகரித்து சுவிட்சர்லாந்து நாட்டில் நிகழ்த்தப்பட்ட உலக சாதனையை முறியடித்து இருக்கிறது. இதனால் பல்வேறு சாதனை புத்தகங்களில் ராணிப்பேட்டை மாவட்டம் இடம்பெற்றிருக்கு. இத்தகைய சாதனை தொடரணும். இதே போன்ற செயல்பாடுகளில் மற்ற மாவட்டங்களும் கவனம் செலுத்தணும்னு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இத்தகைய சிறப்புமிகு மாவட்டத்தில் இத்தகைய சிறப்புக்குரிய விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் சாதனை செல்வன், கைத்தறித்துறை அமைச்சர் மாண்புமிகு காந்தி அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். கைத்தறி மற்றும் துணிநூல் துறையினுடைய அமைச்சராக அவர் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
அந்த துறைகளை பல்வேறு முன்னெடுப்புகளை அவர் சீரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 1996, 2006, 2016, 2021 என நான்கு முறை இந்த தொகுதிகளை வெற்றி பெற்று எல்லோரையுமே அவரை ராணிப்பேட்டை காந்தி என்று அழைப்பதை விட அவர் சாதனை செல்வர், சாதனை செல்வர் என்று அழைத்துக் கொண்டிருக்க, இன்னும் கூட சொல்றீங்கன்னா ராணிப்பேட்டை என்று சொல்வதை விட காந்திப்பேட்டை என்று சொன்னால் கூட அது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் காந்தியை பற்றி. நான் பலமுறை இந்த மாவட்டத்திற்கு வந்தபோது அவரை பற்றி நான் பலமுறை பேசியிருக்கிறேன். காந்தி என்றாலே கலகலப்பு என்று பொருள். அந்த அளவுக்கு தான் இருக்கும் இடத்தை எப்போதுமே அவரை கலகலப்பாக வச்சிருப்பார். அதை பேசக்கூடிய தமிழ் இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். மழலை தமிழில் இந்த வட்டார மக்களுடைய தமிழாகவே அது இருக்கும். அந்த வகையில் மக்களுடைய அமைச்சராக இருந்து செயல்படக்கூடிய அவருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் ஆற்றக்கூடிய அந்த பணிகளுக்கெல்லாம் துணை புரியும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெகத்ரட்சகன் அவர்களையும், அதேபோல இந்த மாவட்டத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தம்பி ஆற்காடு ஈஸ்வரப்பன் அவர்களையும், காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் நம்முடைய இயக்கத்தோடு எந்த அளவிற்கு நெருக்கமாக உறவாக பழகிக் கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சோளிங்கர் முனிரத்தனம் அவர்களையும், இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரையும் பல்வேறு அதிகாரிகளையும் அலுவலர்களையும், இந்த நிகழ்ச்சி சிறப்போடு அமைவதற்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் இந்த நேரத்தில் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். 71,103 பயனாளிகளுக்கு 267,10,09,302 ரூபாய் மதிப்பிலான அரசினுடைய நலத்திட்ட பதவிகள் இன்றைக்கு வழங்கப்பட இருக்கிறது. வீட்டு மனை பட்டா, உதவித்தொகைகள், மகளிர் நலன்சார் திட்டங்கள், தனிநபர் இல்ல கழிவறை அமைத்தல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தினுடைய அட்டைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டர், செயற்கைக்கால் மற்றும் கை, வீடு கட்டக்கூடிய திட்டம், மருத்துவ காப்பீடுகள், இலவச தையல் இயந்திரங்கள், மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான அட்டைகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் வழங்குதல், உழவர்கள் கடன்கள், ஆதிதிராவிடர் நலத்திட்டத்தினுடைய உதவிகள், சூரிய ஒளிப்பம்பு செட்டுகள் அமைத்தல், நரிக்குறவர் அடையாள அட்டை, பால் கறவை இயந்திரம், இப்படி பல்வேறு திட்ட உதவிகளை இன்று 71,103 பயனாளிகள் இங்கு பயன்பெற இருக்கிறார்கள். ஏழையின் சிரிப்பில இறைவனை காண்போம் என்றார் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். அவரது பொன்மொழிக்கு இலக்கணமாக நம்முடைய பொற்காலமாக அமைந்திருக்கக்கூடிய கழக ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடையாளமாகத்தான் ஒரே நாளில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் 71,000 பேருடைய கோரிக்கைகள் நிறைவேறுகிறது. இப்படி ஒவ்வொரு தனி மனிதருடைய கோரிக்கைகளையும் கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து
நிறைவேற்றி தரக்கூடிய அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. பெற்றவங்க தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தனித்தனியா நிறைவேற்றி தருவாங்க. அதே போலத்தான் ஒரு அரசும் செயல்படணும்னு நான் நினைக்கிறேன். அதனால்தான் ஒவ்வொரு தனி மனிதருடைய கோரிக்கையும் கேட்டு பெறணும்னு அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தி இருக்கேன். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், முதல்வரின் முகவரி, மக்கள் குறைதீர்ப்பு நாள், இது போன்ற அரசு விழாக்கள்ல அமைச்சர்களை மக்களை சந்திச்சு மனுக்களை பெறுவது, பல்வேறு வழிகள் முறைகள் மூலமாக உங்கள் கோரிக்கைகள் உடனடியாக எங்களை வந்து சேர வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இன்றைய நாளில் மட்டும் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கன்னிகாபுரம் பொன்னமங்கலம் சாலையில் செய்யாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கும் திட்டப்பணியும், 7 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ராணிப்பேட்டை மற்றும் அரக்கோணம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய பணிமனை கட்டடங்கள் ஒர்க் ஷாப் அமைக்கக்கூடிய திட்டப்பணிகளும், ராணிப்பேட்டை 10 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கக்கூடிய பணி மற்றும் 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆற்காட்டில் கட்டப்பட உள்ள கால்நடை மருந்தகம் அமைக்கக்கூடிய திட்டப்பணி என்று மொத்தம் 22 கோடியே 19 லட்சத்தி 30,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 4 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகள் இன்று திறப்பு விழா கண்டிருக்கு. 118 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் பெருந்திட்ட வளாகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 13 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாலாஜா, ஷோலிங்கர், ஆற்காடு, கலவை ஆகிய பகுதிகளில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்கள் மற்றும் ஷோலிங்கர், வாலாஜா மற்றும் கலவை வட்டாட்சியர் குடியிருப்பு கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 5 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆற்காடு மற்றும் அரக்கோணம் பகுதிகளில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள், 1 கோடியே 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடங்கள், 4 அங்கன்வாடி மைய கட்டடங்கள், 2 புதிய வகுப்பறை கட்டடங்கள், 2 பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க கட்டடங்கள், 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாலாஜா வட்டாரம், லாலாப்பேட்டை மற்றும் திமிரி வட்டாரம், கலவை ஆகிய பகுதிகளில் துணை வேளாண்மை விரிவாக்க மைய கட்டடங்கள், 5 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாலாஜா அறிஞரண்ணா அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 30 வகுப்பறைகளை கொண்ட கூடுதல் கட்டடம், 5 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரக்கோண வட்டம் அருகில்பாடி கிராமத்தில் கல்லாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தளமட்ட சுவர் தடுப்பண ஆகியவை திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மொத்தமா சொல்றதா இருந்தா 150 கோடியே 58 லட்சத்தி 91,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 24 முடிவுற்ற திட்டப்பணிகள் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தோல் மற்றும் காலணி உற்பத்தி தொழிலில் ராணிப்பேட்டை மாவட்டம் சிறந்து விளங்குகிறது. காலணி மற்றும் அது சார்ந்த பொருட்களை உற்பத்திய சர்வதேச தரத்திற்கு மேலும் உயர்த்தி அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் இப்போ நான் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட போறேன். மகிழ்ச்சியோடு காந்தி, அதே போல இந்த ராணிப்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெருமைப்படக்கூடிய வகையில் ஒரு அறிவிப்பு. பணப்பாக்கத்தில் 400 கோடி ரூபாய் செலவில் 250 ஏக்கர் பரப்பளவில் மெகா காலணி உற்பத்தி பூங்கா ஒன்று அமைக்கப்படும்.
நேற்று மாலை வேலூரில் நடைபெற்ற அரசு விழாவில் நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எடுத்து வைத்த அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு காட்பாடியிலே சிப்காட் அறிவிச்சான். இன்று ராணிப்பேட்டையிலே இந்த பூங்காவை அறிவிச்சிருக்கிறான். இதனால் சர்வதேச அளவில் தலைசிறந்த காலணி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையமாக ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் வலுப்பெறும். இந்த பூங்காவில் பூங்காவை நிறுவப்படுகிற காரணத்தால் 20,000 பேருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த ஓராண்டு காலத்தில் கழக அரசின் சார்பாக ராணிப்பேட்டை மாவட்ட மக்களுக்கு செய்து தரப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகளையும் இந்த நேரத்தில் நான் நினைவூட்டுவது என்னுடைய கடமையாக பொருத்தமாக கருதுகிறேன். முதல்வரின் முகவரி திட்டத்தின் கீழ் 9,309 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. 1,296 நபர்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. 527 பேருக்கு கல்வி கடன் தரப்பட்டிருக்கு. 1,69,510 பயணங்கள், பேருந்து பயணங்கள் இருக்கு பாருங்க, அது மட்டும் 1,69,510 பயணங்களை கட்டணம் இல்லாமல் மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. 24,031 பேருடைய நகை கடன், 5 நகை கடன் தள்ளுபடி செய்வோம் சொன்னோம்ல ஆட்சிக்கு வந்த உடனே, அதெல்லாம் கூட கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, விமர்சனம் பண்ணாங்க. ஆக அதெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து இப்போ படிப்படியா செஞ்சிருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 24,031 பேருடைய நகை கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கு. 600,000 பேர் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலம் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. 346 பேர் இன்னுயிர் காக்கக்கூடிய திட்டம் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள். ஆவின் பால் விலைய குறைச்சதன் காரணமாக 90,000 நுகர்வோர் பயனடைந்திருக்கிறார்கள். 2,082 உழவர்களுக்கு புதிதாக இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. 18,377 பேர் வருமுன் காக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள். 330,366 பேர் கொரோனா கால நிவாரண நிதி பெற்றிருக்கிறாங்க. 330,091 பேர் 14 வகையிலான மளிகை பொருட்களை பெற்றிருக்கிறாங்க. 330,000 பேர் 22 வகையிலான மளிகை பொருட்களையும் பெற்றிருக்கிறாங்க. 2,437 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 34,987 பேருடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. 84 நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு. 182,000 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டிருக்கு. 1,680 குடும்பங்களுக்கு வேளாண் உபகரண தொகுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. 6 திருக்கோயில்கள் 12 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டிருக்கு. தனியார் வேலைவாய்ப்பு மூலமாக 4,000 பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. 7,289 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 361 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கு. 239 இளைஞர்களுக்கு தொழில் திறன் பயிற்சி தரப்பட்டிருக்கு. 300 புதிய சுய உதவி குழுக்கள் தொடங்கப்பட்டிருக்கு. 4 நகராட்சிகளில் 2,14,00,000 மதிப்பீட்டிலே பூங்காக்கள், 40 சாலை பணிகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அல்ல, செய்து முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள். இவை அனைத்தும் ஓராண்டு காலத்தில் செஞ்சு முடிக்கப்பட்ட திட்டங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதுல ஏறக்குறைய 70% 80% நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொன்னால், இவை அனைத்தையும் தாண்டிய அளவில்
நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள். அதனால் தான் உங்கள் முன்னால் இன்றைக்கு கம்பீரமாக நான் நின்று கொண்டு இதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், சில உதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டு அநாதைகளாக அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இதுக்கு சட்டமன்றத்திலும் சொல்லியிருக்கிறேன், மக்கள் மன்றத்திலும் சொல்லியிருக்கிறேன், எந்தெந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் பட்டியல் போட்டு, இங்க கூட பட்டியல் போட்டு தான் சொல்லியிருக்கிறோம், இடத்துல புள்ளி விவரத்தோடு தான் சொல்றேன். ஆக நீங்கள் பலன் பெற்று வருகிறீர்கள். ஆனால் பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருண்டு விட்டது என்று நினைப்பதை போல சிலர் நினைக்கிறாங்க, பேசுறாங்க. இன்னொன்றையும் சொல்லுகிறாங்க, ஸ்டாலின் விளம்பர பிரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எதுக்கு விளம்பரம்? இனிமேலும் எனக்கு விளம்பரம் தேவையா? 55 ஆண்டு காலம் அரசியல் இருக்கக்கூடியவன் நான், இனிமேல் எதற்கு எனக்கு விளம்பரம்? நரிக்குறவர் வீட்டுக்கு போனார், இருளர் வீட்டிற்கு போனார், அங்க போய் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டார் என்றெல்லாம் வரும் செய்திகளை வச்சு அப்படி சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அவங்கள பார்த்து கேட்க விரும்புறேன், அந்த ஒரு சந்திப்புக்கு பின்னால் எத்தனை நலத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் முதல்ல அறிஞ்சிக்கணும். நரிக்குறவர் வீட்டிற்கும் இருளர் வீட்டிற்கும் சென்றதன் மூலமாக இது நமது அரசு என்ற நம்பிக்கையை அவர்கள் மனசில் ஆழமாக நாம விதைச்சிருக்கிறோம். அதுதான் முக்கியமானது. ஏதோ ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு சென்றதன் மூலமாக என்னுடைய கடமை முடிந்து விட்டதாக நான் நினைத்து அத்தோடு நான் சும்மா இருந்துட்டேன்னா, இதே ராணிப்பேட்டையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை உங்களை எல்லாம் வந்து சந்திச்சேன், மனுக்களை பெற்றேன், அனைவரது கோரிக்கைகளையும் கேட்பதற்காக அன்றைக்கு வந்தேன். பலர் என் கையிலே மனுக்களை வந்து கொடுத்தீங்க, அதுல ஒரு சிலரை நான் பேச வச்சேன். அப்பொழுது சில நரிக்குறவர்கள் பெண்கள், அதுவும் குறிப்பா பெண்கள் மேடைக்கு வந்து, மேடைக்கு பக்கத்தில் வந்து நாங்களும் பேசணும் அப்படின்னு கேட்டாங்க, பேச வச்சோம். அவங்க கோரிக்கை கவனமாக கேட்டேன். ஆட்சிக்கு வந்ததும் அதையெல்லாம் மறந்து விடல என்பதன் அடையாளமாகத்தான் தற்போது பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துக்கிட்டு வரோம். இன்றும் 293 நரிக்குறவர் மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. 293 நரிக்குறவர் மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த ராணிப்பேட்டை விழாவிலேயே இருளர் பழங்குடியின மக்களுக்கு அரசினுடைய அனைத்து நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டிருக்கு. குடும்ப அட்டை, இலவச வீட்டுமனை பட்டா, வீடு ஒதுக்கீடான முதியோர் உதவி தொகை, முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை, வாக்காளர் அட்டை, சாதி சான்றிதழ், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தினுடைய அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு, நலவாரிய அட்டைகள் ஆகியவற்றை வழங்கி விளிம்பு நில மக்களின் அடிப்படை தேவைகளை தீர்க்கிறோம். இன்று நலத்திட்ட உதவிகள் பெறக்கூடிய 60,795 நபர்கள் 5,767 பேர் இருளர் இன மக்கள். இந்த மாவட்டத்தில் உள்ள 9,600 இருளர் பழங்குடியினர் மக்கள்ல 5,767 இருளர் பழங்குடியினர் மக்களுக்கு இன்றைய தினம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படவிருக்கிறது. அதேபோல் திருநங்கையர் 20 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படவிருக்க, 9,522 மாற்றுத்திறனாளிகளுக்கு 15,89,00,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட இருக்கு. 101 மாற்றுத்திறனாளி மற்றும் சிறப்பு குழந்தைகளின் தாய்மார்களுக்கு
மின் மோட்டார் கூடிய இலவச தையல் இயந்திரங்களை வழங்கி அவர்கள் மூலமாக குறைந்த விலையில மஞ்சள் பயிர்களை தயாரித்து விநியோகித்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருக்கு. இந்த அரசாங்கத்தினுடைய இதயம் என்பது இத்தகைய விளிம்பு நிலை மக்களுடைய மகிழ்ச்சியிலே தான் இருக்கு. பழங்குடியின மக்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுப்பதும் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் உருவாக்குவதற்கு இணையானது. இது விளம்பரத்திற்காக செய்யப்படுவதல்ல. பிள்ளைகளுக்கு கொடுக்கும் புத்தக பைகளில் கடந்த ஆட்சியைப் போல முதலமைச்சரான நான் எனது படத்தை போட்டுக் கொண்டிருந்தால் அதை விளம்பரம்னு சொல்லலாம். கழக ஆட்சி கடந்த ஆண்டு பொறுப்புக்கு வந்தப்போ நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, பள்ளி கல்வித்துறை சார்பில் கடந்த ஆட்சி காலத்தில் அப்போதைய முதலமைச்சர் படத்தை அச்சிட்டு தயாரிக்கப்பட்ட பைகள் இன்னமும் மிச்சம் இருக்கு. அதை பயன்படுத்த வேண்டாம்னு அமைச்சர்கள் அதிகாரிகள் என்னிடத்தில் வந்து சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், அதை பயன்படுத்தாமல் போனால் 117 அதை பயன்படுத்தாமல் போனால் 17 கோடி ரூபாய் அரசுக்கு வீண் இழப்பு ஏற்படும், செலவு ஏற்படும், பணம் வீணாகும், பரவாயில்லை முன்னாள் முதலமைச்சர்கள் படமே இருக்கட்டும் என்று சொல்லி அந்த பைகளை கொடுக்க சொன்னவன் தான் இந்த ஸ்டாலின் என்பதை மக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். விளம்பரங்கள் எனக்கு தேவையில்லை. ஏற்கனவே கிடைத்த புகழையும் பெருமையும் காலமில்லாமல் கரையாமல் காப்பாற்றினால் போதும் என்று நினைப்பவன் நான். திராவிட மாடல் என்று சொன்னால் காலமெல்லாம் இந்த ஸ்டாலின் முகம்தான் நினைவுக்கு வரும். இந்தியா என்பது மாநிலங்களில் ஒன்றியம் என்று சொன்னால் போதும் என் குரல் நினைவுக்கு வரும் உங்களுக்கு. 21 விழுக்காடு இடஒதுக்கிட்ட இந்தியா முழுமைக்கும் கொண்டு சேர்த்தது யார் என்றால் என் முகம்தான் நினைவுக்கு வரும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்பது யார் ஆட்சி காலத்தில் அமலானது என்று கேட்டால் என் முகம்தான் நினைவுக்கு வரும். தமிழ்நாட்டின் அம்பேத்கரான பெரியாருக்கும் இந்தியாவின் பெரியாரான அம்பேத்கருக்கும் அவர்களது பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும் சமத்துவ நாளாகவும் அறிவித்தது யார் என்றால் என் பெயர்தான் நினைவுக்கு வரும். கையில் காசு இல்லை என்றாலும் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேரலாம் என்ற நம்பிக்கையோடு பேருந்துகளில் ஏறும் பெண்களுக்கு என்னாலும் என் முகம்தான் நினைவுக்கு வரும். நான் என்று சொல்வது தனிப்பட்ட இந்த ஸ்டாலின் என்று நீங்க நினைக்க வேண்டாம். நாம் அனைவரும் சேர்ந்த கூட்டு கலவைதான் நான் என்றும் உங்களில் ஒருவன் தான் நான். முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருப்பதால் மட்டும் நான் அல்ல, உங்களது அனைவருடைய சேர்க்கையாக நான் அமர்ந்திருக்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஆட்சிதான் இது, நமக்கான ஆட்சிதான் இது. இந்த ஆட்சியானது கடந்த 10 ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவை சீர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. பள்ளத்தை நிரப்பி வருகிறது, துன்பங்களை போக்கி வருகிறது, தொய்வை துடைத்து வருகிறது. அதே சமயத்தில் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க என்னாலும் உழைத்து வருகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், நேற்றைக்கும் சொன்னேன், என் சக்தியை மீறியும் உங்களுக்காக உழைப்பேன். இந்த உதயசூரியன் அரசு உழைக்கும் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.